please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் 1995 முதல் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக நடைபெற்ற 5 ஆட்சியில் பாஜக ஜனதா தளத்துடன் இணைந்து ஆட்சி செய்தது. இதற்கு முன்பாக 2012 நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 182 தொகுதிகளில் 115 தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது. காங்கிரஸ் கட்சிக்கு 61 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. பாஜக சார்பில் நரேந்திர மோடி 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். குஜராத் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி நிறைவடையும் நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் அக்ஷல்குமார் ஜோதி குஜராத்தில் டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி பிரதமரானதால் குஜராத் மாநில முதலமைச்சராக ஆனந்திபென் பட்டேல் பதவியேற்றார். அவர் பதவி விலகிய நிலையில் தற்போது விஜய் ரூபானி முதலமைச்சராக உள்ளார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் குஜராத்தில் 1985ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 1990ஆம் ஆண்டு ஆட்சியை இழந்த காங்கிரஸால் மீண்டும் அரியணைக்கு வர இயலவில்லை. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 26 தொகுதிகளும் பாஜக வசம் சென்றன. இந்நிலையில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் காங்கிரஸ் கட்சி களமிறங்கியுள்ளது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குஜராத் மாநிலத்தில் தனது 2 தேர்தல் பரப்புரையை முடித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஊரகப் பகுதிகளில் பெற்ற வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை அளித்தாலும் மாநில அளவில் உறுதியான தலைவர் இல்லாதது கவலையளிப்பதாக உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பட்டேல் இனத்தவருக்கு தனி இடஒதுக்கீடு கோரி ஹர்திக் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் பாஜகவுக்கு எதிராக அமைந்தது. வரவிருக்கும் தேர்தலில் ஹர்திக் பட்டேல் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்பதை இதுவரை அறிவிக்கவில்லை. இதேபோல் உன்னா மாவட்டத்தில் தலித் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதும் பாஜக ஆட்சிக்கு எதிராக சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன.